அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு அருமையான ஒரு மாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தாக்கும் ஷஹ்ரு ரமலான், உங்களிடம் ரமலான் மாதம் வந்துவிட்டது, ஷஹ்ரு முபாரக், பறக்க பொருந்திய ஒரு மாதம் வந்திருப்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அந்த வகையில் பொதுவாக இந்த தீனை பொறுத்தளவில் மனிதர்களுடைய கல்வை தூய்மைப்படுத்தக்கூடிய சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்தை நாம் நிஜமாக படிக்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய கல்வியில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். சிரிப்பது ஒரு சதக்கா என்று சொன்னால், சிரிக்கும் பழக்கம் நம்மிடம் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய இரக்கம் காட்டுவது என்பது தீன் நமக்கு சொல்லித்தருகிற ஒரு பாடம். யார் இரக்கம் காட்டவில்லையோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார், இரக்கம் காட்டப்பட மாட்டார் என்றார். அக்ரபின் ஆதிஸ் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் முன்னாடி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஜாரிஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேரக் குழந்தையை கொஞ்சுகிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், எனக்கு 10 பிள்ளை, நான் இப்படி எல்லாம் முத்தம் கொடுத்ததே இல்லை, ஒருவருக்கு கூட நான் முத்தம் கொடுத்ததே இல்லை என்று சொல்கிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர் இரக்கம் காட்டப்பட மாட்டார் என்றார். அப்படி என்றால் இந்த தீனை பொறுத்தளவில், இந்த தீனை படித்ததற்கு பிறகு நம்முடைய கல்வியில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். கல்விகளில் மாற்றம் இல்லை என்று சொன்னால் நாம் அறிஞர்களாக மாறியிருக்கிறோம், புரிந்திருக்கிறோம், நாம் நம்பி நடைமுறைப்படுத்தவில்லை. இரண்டு வித்தியாசங்கள் இருக்கிறது. மார்க்கத்தை படித்தவர், அதை புரிந்தவர், அவர் நிறைய பேசலாம், நிறைய மக்களோடு நின்று விவாதிக்கலாம், அதிகமாக தர்க்கிக்கலாம். ஆனால் மார்க்கத்தை நம்பியவர், அவரிடம் ஒரு அடக்கம் வரும், ஒரு ஒழுக்கம் வரும், எந்நேரமும் ஒரு பயம் வரும். அல்லாஹ் நம்மளை கோபித்து விடுவானா? அல்லாஹ்வுடைய அன்பிலிருந்து நம்மை தூரமாக்கி விடுவானா? அன்பு சகோதரர்களே, உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் உதைபத்துல் யமான் ரலியல்லாஹு போய் கேட்பார்கள், அதிகம் கேட்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு சொன்னாரே ஒரு பட்டியல், முனாஃபிக்குடைய பட்டியல், பள்ளியில் இருக்கக்கூடியவர்களுடைய நிஃபாக்குடைய இடத்துல சொல்ல பகிரங்கமாக சொல்லுது, அது ஒரு கெட்ட முன்மாதிரியாக போய்விடும் என்பதற்கு அல்லாஹ் தடுத்தார். என்றால் இல்லை என்றால் பள்ளியில் இருந்து அவர் முனாஃபிக், இவர் முனாஃபிக் என்று சொல்லுவதே வேலையாக போய்விடும். யாரையும் பார்த்து யாரும் சொல்லக்கூடாது என்பதற்கு. ஆனால் பள்ளியில் முனாஃபிக் இருந்தார்கள் என்பதனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஹீஹ் முஸ்லிம் ரகசிய தோழரிடம் சொன்னார்கள், அந்த பட்டியலை சொன்னார்கள், இவர் 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 எல்லாம் நிஃபாக், அதாவது முனாஃபிக்குகள் என்றார். அந்த நேரத்தில் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள், அமீருல் முஃமினீன், இந்த உம்மத்துடைய அமீர், அவர் 4 திசைகளுக்கு அவருடைய ஆட்சி பரவி இருக்கிறது. அடிக்கு ஒரு முறை கேட்பார்கள், அந்த பட்டியலில் நான் இருக்கிறேனா என்று கேட்பார். அதிகமாக உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு ரெண்டு சம்பவங்களை நினைத்து அழுது கொண்டே இருந்தார்கள். ரெண்டு சம்பவங்கள், ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்குடைய தலைவர் என்று சொல்லக்கூடிய அப்துல்லா இப்னு அதாவது சலூல் அவருக்கு தொழுவிக்கிற நேரம் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு இழுத்தார்கள் இழுத்தார்கள். அது கொஞ்சம் ரசூலுல்லாஹி நோவிக்கிற மாதிரி இருந்தது. யார் சொல்லலாம் வேணாம் என்றார்கள், இழைக்க நீங்க உமர் கொஞ்சம் தள்ளி இருந்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதை நினைத்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே தொழுவிக்க கூடாது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான். ஆனால் அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமரின் கொஞ்சம் தள்ளுங்கள் என்று சொல்வதை திருப்பி தேம்பி தேம்பி அழுதார்கள். அதுதான் அவருடைய தல்பு அல்லாஹ்வுடைய நிலையாது. நன்றாக புரிந்து கொள்வதற்கு சொல்கிறேன், தீனை படித்த நாம் தீனிலே இது தெரியும் அது தெரியும் இவ்வளவு தெரியும் என்று சொல்லுவதற்கல்ல தீன். தீன் என்பது நம்மளை மாற்றும், இந்த தொழுகை என்பது நம்மளை அடக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய பண்புகளை வெளியே கொண்டு வரும். அதனால் கவனமாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் ஹுதைபியா ஒப்பந்தம் நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா செய்வதற்கு போனார்கள். காபத்துல்லாஹுக்கு பக்கத்திலே சரியத்துல் முராலிலே ஒட்டகம் நிற்கிறது. நிற்கிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அந்த ஒட்டகம் நின்றா கூச்சம் காட்டுவாங்க. அப்படி அரபிகளுக்கு தெரியும் எப்படி ஒட்டகத்தை எழுப்பணும்னு. அந்த மாதிரி பண்றாங்க, அந்த ஒட்டகம் அப்படியே நிக்குது. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள், அதாவது ஒரு சாரமாலையாக சொன்னார்கள், எப்படி யானைப்படி எந்த யானைப்படி அல்லாஹ் தடுத்தானோ அதே மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த நேரத்தில் எங்களை தடுத்து விட்டால், அதாவது உம்ரா செய்யவில்லைன்னு சொல்ல போறாங்க. எவ்வளவு தூரம் பயணித்து விட்டு பெருமானார் கனவு கண்டார்கள் உம்ரா செய்வதாக. அந்த கனவுக்கேற்பதான் 1400 பேர் அங்க வந்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது மக்கா காபத்துல்லா கிட்ட ரொம்ப கிட்ட வந்துட்டாங்க. மதீனாவில் இல்லை, இப்ப
பத்திரி மக்கான மக்காவுடைய பக்கத்தில் வந்துட்டாங்க. காபத்துல்லாவு பக்கத்தில் வந்த ரசூல் சல்லம் சொன்னார்கள், குறைஷிகள் என்னிடம் என்ன கேட்கிறார்களோ, இந்த பூமியுடைய சங்கி இங்க ரத்தமடைய கூடாது, எல்லாம் அப்படிப்பட்ட மண்ணு, இதை இந்த சங்கியை காப்பாற்றுறதுக்கு என்ன கேட்கிறார்களோ அதை நான் கொடுப்பேன். அந்த இடத்துல இருந்த ரசூல் சல்லம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், குறைஷிகள் வந்தாங்க, ஒப்பந்தம் எழுதினாங்க, இந்த ஆண்டு செய்ய முடியாது, திரும்பி போங்கண்டா. இதெல்லாம் கேட்கிற உமர் பின் கத்தா, உதவியா ஒப்பந்தம் உங்களுக்கு தெரியும், அந்த சரித்திரம் எல்லாம் மூமின்களை கோபப்படுத்தின மாதிரி இருந்துச்சு, கடுமையான ஒரு கோபத்தை உண்டாக்கின மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் கேட்டிருக்கிற உமர் பின் கத்தா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், திரும்பி போகணும், இப்ப உம்ரா இல்ல, அல்லாஹ் சகிப்பு தன்மையை பழக்கிறான், பொறுமையை பழக்கிறான், அல்லாஹ் வேணாம் என்றால் இவ்வளவு தூரம் வந்தாலும் திரும்பி போக சொன்னால் ரசூலுல்லாஹ் போகணும், அதுதான் தலைமைத்துவ கட்டுப்பாடு. இவ்வளவு தூரம் வந்துவிட்டோம், 9 நாள் பிரயாண தூரம், இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு வெயில், இவ்வளவு பாதிப்பட்டோம், என்ன யார் ரசூலுல்லாஹ், இது அல்லாஹ்வுக்கு தெரியாது கேட்கக்கூடாது, நவுது பில்லாஹி, அப்படிப்பட்ட வார்த்தை வரக்கூடாது. அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும். அல்லாஹ் கல்புகளுக்கு பயிற்சி கொடுக்கிறான், பொறுமை என்ற பாடத்தை அல்லாஹ் நடத்துறான், வாழ்க்கையிலே அதை நடத்தி வைக்கிறான். உமர் பின் கத்தாப் அந்த இடத்துல ஒரு விஷயம் கேட்டார், யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் உண்மையான நபிதானே கேட்டார். அல்லாஹுடைய தூதரே, நீங்க உண்மையான நபிதானே, அல்லாஹ் எங்களை ஈமானை கொண்டு சங்கைப்படுத்தி விட்டான் தானே, அந்த நேரத்தில் நாங்கள் போராடினோமே, இப்ப என்ன யார் ரசூலுல்லாஹ், எல்லா கண்ணியமும் கிடைக்க நாம் இந்த இடத்துல திரும்பி போகணுமா யார் ரசூலுல்லாஹ். அவங்க கேட்ட விஷயம் என்னன்னு, அல்லாஹுடைய தூதரே, இப்ப நீங்க நபி, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், அவங்க விஷயத்தை பார்த்துருவோம் யார் ரசூலுல்லாஹ், இப்ப நாம் திரும்பி போக தேவையில்லை யார் ரசூலுல்லாஹ் மாதிரி சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திரும்பி போறார்கள். அந்த இடத்தில் ரசூலுல்லாஹ்விடம் கேட்ட கேள்வியை நினைத்து வாழ்நாள் முழுக்க அழுவார் உமர் பின் கத்தாப். தேம்பி தேம்பி அழுதார்கள், நான் இப்படி பேசிருக்க கூடாது. இதே கேள்வியை போய் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பார், உமர் நீங்கள் உங்கள் இடத்தில் இருந்து கொள்ளுங்கள் என்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உங்க இடத்துல இருந்து கொள்ளுங்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அதே கேள்வி, ரசூலுல்லாஹ் கனவு கண்டார், ஆமா அவர் கண்ட கனவு வஹி, அப்ப ஏன் நாம் திரும்பி போகணும், அல்லாஹ் கனவு காட்டி நான் இந்த ஆண்டு சொல்லலே, இவ்வளவு தூரம் வந்து திரும்பி அனுப்புவது என்பது பொறுமை என்ற பாடத்தை படித்துக் கொடுக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் இந்த தீன், இந்த ரமலான், இந்த நோன்பு நம்ம உடலுக்கு இல்ல, நம்ம கண்ணு நோன்பு பிடிக்கிறதுதான் நிஜமாவே. ஏன்னா அதை பார்க்க கூடாது, கை தொடக்கூடாது. ஆனா எல்லாத்துக்கு மேலாக இந்த கல்பு நோன்பு பிடிக்க, இந்த கல்புக்குள் மாற்றம் வரணும் அல்லாஹ்வுடைய. இது வரவில்லை என்றால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், ரமலானை நோன்பு பிடித்தால் முத்தகீங்களாக மாறுவோம் என்கிறார். இங்க 40 ஆண்டுகள் நோன்பு பிடித்தவர்கள் இருக்கிறோம். முத்தகீனுடைய பண்புகளை ஒவ்வொன்றையும் உரசி பார்த்து நாம் முத்தகீனான்னு பார்க்கிறோம். நமக்கு கோபம் வருகிற நேரம் அடக்கிக் கொள்கிறோமா, நாம் வறுமையிலும் செழிப்பிலும் அல்லாஹ்வுக்காக செலவழிக்கிறோமா, என்ன பண்ணுகிறோம், இந்த பண்புகள்லாம் பார்த்தா அத்தனையும் கல்போடு பேசக்கூடிய அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் இஸ்லாம் நமக்கு கற்று தருகிற அத்தனை பாடங்களும் கல்பு சம்பந்தப்பட்டது. இதுக்குள் மாற்றம் வரவில்லை என்றால் தொழுகல் தொழுகின்றார். இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், தொழுகை கெட்ட மான கேடான காரியத்தை தடுக்க. 50 ஆண்டுகள் தொழுதுட்டால் கெட்ட காரியத்தை தடுக்கல. பள்ளிவாசல் தலைவர் அவருடைய வட்டியை விடவில்லை. பள்ளிவாசல் சில பேர் தலைவராக வைத்திருக்கிறார்கள். அந்த ஊர்வாசி சேர்ந்து அவர்தான் தூள் விற்கக்கூடிய, அவர் அந்த ஊரிலே தூள் ஹாஜியார், அவரை கொண்டு போய் தலைவராக்கி வைத்திருப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னார். தொழுகையின் நோக்கம் என்ன, தொழுகை கல்வோடு பேசக்கூடியது. மானக்கேடனை தடுக்கவில்லை என்றால் நாம் தொழவில்லை. தொழுகை என்பதை ஒரு கூட்டம் தொழுதார்கள், அவர்கள் மிக மோசமான நிலைமையில் இருந்தவர்கள், தொழுதலுக்கு பிறகு மிகவும் நல்லவர்களாக மாறினார்கள். ஆனா சொல்ல, உலகத்திலே ஆக கெட்டவங்க யாருன்னா அல்லாஹ் தான் சொல்லணும். உலகத்திலே ஆக நல்லவங்க யாருன்னா அல்லாஹ் சொல்லணும். உலகத்தில் ஆக கெட்டவங்க யாருன்னு அல்லாஹ்ட போய் கேட்டா, குந்தும் ஆகாசப்பாக்குறதுன்னா சஹாபாக்களுக்கு அவங்களுடைய முந்தைய நிலைமையை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்க தான் நரகத்துல போட்டா லாஸ்ட் என்றாங்க.
நரகத்தில் ஆக படுகுழியில யார் இருப்பீங்க? நீங்க தான். உங்களை தான் சுவர்க்கத்தில் மேல கொண்டு வர. அதாவது இந்த கல்வுக்குரிய ட்ரெயினிங் அவங்களை அப்படியே கொண்டு வந்து மேல போச்சு. நல்லா புரிஞ்சுக்கோ. அபூதர் ரிஃபா ரதியல்லாஹு அன்ஹு ஒரு நேரம் கோபம் வந்துரு, மனுஷன் தானே. பிலால் பின் ரபா அவர்கள் பார்த்து என்ன சொன்னாங்க, இப்னு சௌதா கருப்பி மகனே அப்படின்ட்டாங்க. மனிதன் என்ற அடிப்படையில அந்த கோபம் வந்து இவர் சொல்லிட்டார், ரசூலுல்லாஹி போய் நான் சொல்லுவேன், தப்பான வார்த்தையை பயன்படுத்திட்டீங்க, ரசூல் சொல்லாம சொல்லுவேன் அப்படின்ட்டாரு. போய் ரசூலுல்லாஹி சொல்லி கொடுத்துட்டாங்க. அபூதர் ரிஃபா அப்பதான் உணர்ற, ஆமா நான் பிழைய சொல்லிட்டேனே, நாங்க பிழைய அப்படி நடந்தா எப்படி நடப்போம், நாம் 50 ஆண்டுகள் தொழுதுட்டோம், நோம்பெல்லாம் பிடிச்சிட்டோம், சாதாரண எங்களுக்கு அப்படி நடந்தால் எப்படி நடப்போம் என்பதை நாம் வீட்டுக்கு போய் யோசிக்கிறோம். அவர் மன்னிப்பையும் கேட்டுட்டு தன் கண்ணத்தை கொண்டு வந்து கீழே வைக்கிறார். பிலாலே, என் கண்ணத்தை மிருக்கும் வரைக்கும் நான் தன் தலையை தூக்க மாட்டேன், மன்னிச்சிருங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம என்ன பண்ணீங்க, எந்த வியூல பாக்கணும் தெரியுமா? கருப்பர்கள் என்றால் யார் அந்த காலத்துல? ரசூலுல்லா காலத்துல கருப்பர்கள் யார்? இன்றைக்கு அமெரிக்கா கருப்பர்கள் பேசு, இவ்வளவு உலகம் டெவலப்பா அமெரிக்காவில் கருப்பருக்கு என்று, அதாவது வெள்ளையர்களுக்கு இந்த தோலை வச்சு மனுஷன் அழைக்கிறான். இன்றைக்கு அவர்கள் பெரிய ஹியூமன் ரைட்ஸ் பத்தி பேசுவாங்க, சின்ன ஒரு மகனுக்கு பாப்பா திட்டினா ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனா, இப்படி எல்லாம் பேசுறவர்கள் இன்றைக்கு கருப்பர் வெள்ளையர் பேசுறாங்க. வித்தியாசம், ரசூலுல்லா காலத்துல கருப்பரை சந்தையில கொண்டு வந்து விற்பாங்க, இன்னைக்கு அந்த நிலைமை இல்லை. வித்துட்டாங்கடா வேலைக்கு போனவரு, வேலை போனவரை கொண்டு போய் எதுவும் பண்ணலாம். நீங்க ஒரு வாஷிங் மெஷின் எடுத்துட்டு போனீங்கன்னா எனி டைம் ஆன் பண்ணலாம், எனி டைம் ஆஃப் பண்ணலாம். இத மாதிரி விற்கப்பட்டவரை எதுவும் பண்ணலாம், எப்படியும் செய்யலாம், யாரும் கேட்க முடியாது. நான் விலைக்கு வாங்கிட்டோம்ப்பா அப்படி உள்ளவர், அவர்களுக்கு ஆன்மா உண்டான விவாதிக்கிற ஒரு காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கொண்டு வந்து இஸ்லாத்துக்கு எடுத்தார். அவர்கள் வந்து அவர் வந்ததுக்கு பிறகு எல்லாம் ஈக்குவல் என்றாங்க, சும்மா ஈக்குவல் அல்ல. முந்தியவர்கள் அவர்கள் இப்போ ஒருவர் வந்தார் பள்ளிவாசல தலைவர் அந்த நேரிப்பாங்க, புதிய தெருவில் பள்ளிவாசல் தலைவர் ஆக மாட்டார், அவர் பள்ளிக்கே வரையலாண்டார். சுபஹானல்லாஹ், சில பேர் ஒரு ஆள் சகோதரர்களே நான் கேள்விப்பட்டு ரொம்ப கவலையா இருந்துச்சு, அதாவது பள்ளிவாசலுக்கு காணியை கொடுத்திருக்கிறார். ஏதோ ஒரு தகராறு, என்ன தகராறு தெரியாது, ஒரு ஊர்ல சொன்னாங்க அவர் ஒரு இது கொடுத்திருக்கிறாரு பள்ளிவாசல் கிட்ட, ஆரம்பத்தில் அப்படி நின்றவர். என்னன்னு இவர்களுக்கும் தெரியாது, புதிய நிர்வாகத்துக்கும் அவர் என்ன பிரச்சனைன்னு தெரியாது. ஒரு நாள் போன் போட்டு சொல்றான், கொஞ்சம் உங்க பள்ளி சவுண்ட குறைக்கிறவங்க பள்ளிக்கு வராதில்லையா? பள்ளியோடு நின்ற ஆரம்ப உறுப்பினர் நாய் குறைக்கிற மாதிரி இந்த மாதிரி சத்தத்தை போட்டிருக்கிறீங்களே, அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் பேசும் உரைகளை, அல்லாஹ்வை பத்தி பேசும் விஷயங்களை இப்படி பேசுகிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ரொம்ப டேஞ்சரான சிச்சுவேஷன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், எங்கள் கல்வுக்குள் ஒரு மாற்றம் இல்லை என்றால் நாம் தொடரவில்லை என்ற அர்த்தம், நாம் நோக்கம் பிடிக்கவில்லை என்ற அர்த்தம். அதாவது குர்ஆன் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அந்த கான்செப்ட் எல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கணும். சபர், பொறுமை என்ற கான்செப்ட தெளிவா பேசணும். இந்த பாடத்தை தெளிவா படிச்சுட்டோம்னாதான் குர்ஆன் நமக்கு என்ன பேசுறதுன்னு விளங்கும். தக்வான் ஒரு கான்செப்ட் சொல்லு, பரக்கத் ஒரு கான்செப்ட் சொல்லு, ரஹ்மத் ஒரு கான்செப்ட் சொல்லு, குர்ஆனுக்குள்ள தவக்குல் இருக்கு, இப்படி ஒவ்வொன்றையும் கிளாரிஃபை பண்ணி கிளியரா படிக்கணும். படிக்கிறது மட்டும் இல்லாம அதை நம்பணும். அந்த நேரத்துல தான் இந்த கல்வி நல்ல முறையில் ஆரோக்கியமான கல்வாக மாறும். அதனால எல்லாருடைய நல்லடியார்களே, இதை கவனமாக நாம் புரிந்து இந்த விஷயங்களை படிக்கணும் என்பதில் முதலாவது கன்செப்ட் பரக்கத். இன்றைக்கு நாம் என்ன செய்ய போறோம், கொஞ்சம் பரக்கத்துண்டா என்ன, ஒரு மூமினை பொறுத்தளவில் அவனுடைய நம்பிக்கை பூர்த்தி ஆகணும்டா இந்த சித்தாந்தங்களை ரொம்ப தெளிவாக நம்பிக்கணும்.
ரொம்ப தெளிவாக நம்பணும். அப்படி நம்பவில்லை என்றால் ஈமான்ல ஓட்டை இருக்கிறதால் அப்படின்னா இஸ்லாம் நிறைய பரக்கத்தை பத்தி பேசு. என்ன பரக்கத்துன்னா ரொம்ப விசாலமான ஒரு டாபிக். ஆனா கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன், ரமலான் காலத்துல நம்ம எல்லாம் துவா செய்கிறோம். இந்த துவாவில் பரக்கத்து இருக்கு, வீட்டுல பரக்கத்து இருக்கு, ஒரு அடியான சல்லா பரக்கத்தை உணவில் வைக்க போறான். இதைத்தான் ஒரு மூமின் நம்பி வாழப்போகிறான்டா. பரக்கத்துண்டா என்ன? கவனமா புரிங்க. திருக்குர்ஆனை நாம் பரக்கிறோம். திருக்குர்ஆனை பரட்டினா அல்லாஹ் அருமையான உதாரணங்கள் ரெண்டு மூணு சொல்லி காட்டும். பரக்கத்தை பத்தி சொல்ற நேரம் ஒரு துவால பரக்கத்தை பாருங்க. பரக்கத்துனா நிறைய பேர் நம்ம பேச்சு மொழியான செய்யணும்னா எப்படி இருக்கீங்க, இன்னைக்கு எப்படி யாவரும் பரக்கத்தான யாவார், பரக்கத்தான யாவரம்னா நிறைய யாவரம் பண்ணிருக்கேன். அது வந்து பரக்கத் அல்லாஹ்வு ஜல்ல ஷானுஹு தாலா ரொம்ப குறைவா தருவான். ஆனால் அந்த குறைவில் மனநிறைவு ஏற்படும். உலகத்தில் அதிசயமா இருக்கும், அது ஏற்படவே முடியாது என்று நினைக்கிற மாதிரி ஒன்றை தருவான். அதில் கல்பு அந்த அளவுக்கு சந்தோஷப்படும், எல்லா தேவைகளும் பூர்த்தியாக்கப்படும். அல்லாஹ்வுடைய நல்லடியாது. இதுக்கு பேர் பரக்கத். இது ஒரு அடியானுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட். எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறானா? நாம் உணர்ந்து பார்த்திருக்கிறோமா? இந்த பூமியில பரக்கத்துள்ள அடியானாக நாம் மாறுவதற்கு என்ன பண்ணணும் என்பதைத்தான் உங்களுக்கு மத்தியில சொல்லலாம் நினைக்கிறேன். இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். நீங்க உங்க வீட்டுக்குள்ள போறீங்கடா, உங்க குடும்பத்துக்கு எல்லாம் பரக்கத்து வைத்துட்டாங்க, பரக்கத்தை பொறுத்தளவுல அது அதிகமாயிட்டே போகும். பரக்கத்தான குடும்பம்னா நீங்க மகிழ்வீங்க, சந்தோஷப்படுவீங்க, அன்பா நடப்பீங்க, பாசமா நடப்பீங்க. அதான் பரக்கத்துக்குரிய குடும்பம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் திருமணம் முடிக்கிறதை கோதுமை கொஞ்சம் இருந்துச்சு, தண்ணி கொஞ்சம் இருந்துச்சு. என்ன பறக்கு தெரியுமா? மன மகிழ்ச்சி அப்படி இருந்தது. அந்த குடும்பம் பத்துக்கு பத்து வீட்டுல வாழ்ந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தார். அப்படின்னா இந்த பரக்கத்தை நம்ம வீட்டுக்கு எடுத்து போகணும்டா, நம்ம துவாக்கள்ல பரக்கத்து வரணும்டா. என்ன செய்யணும் என்று சொல்வதற்கு முன்னாடி பரக்கத்து சம்பந்தமான ஒரு சில விடயங்களை குர்ஆன்ல பார்க்கலாம் நினைக்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரே ஒரு துவா தான் கேட்கிறார். என்ன துவா? ஒரு மரத்துக்கு அடியில இருந்து ஒரு துவா கேட்கிறார். ரப்பி இன்னி அன்ஸல் துலிமா இன்னி அன்ஸல் துலிமா ரப்பி இன்னி லிமா அன்ஸல் இலைய மின் கைரின் ஃபகீரன் யா அல்லாஹ். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்ப எங்க போயிட்டாங்க? மதியனுக்கு போறாங்க. ஒரு கொலை பண்ணிட்டாங்க. அவங்க ஊர்ல பெரிய பேலஸ்ல வாழ்ந்தாங்க, நிறைய சாப்பாடு இருந்துச்சு, ரொம்ப பாடி பில்டர் மாதிரி யாரும் கவி அமீன் அவர் வந்து பலசாலி. பாக்குறவங்க அவளை பார்ப்பாங்க பலசாலி பாடி பில்டர். போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ராத்திரி வந்து கேட்கறாரு, என்னப்பா ஒரு இளைஞனை பொறுத்து உங்களுக்கு தெரியும், துடிக்கும் கல்பா நிற்பாரு, தண்ணியை கொண்டு வாங்க ஓவர் அவசரமா கொண்டு வருவாரு, பரம்பா உதவி பண்ணுங்க உதவி பண்ணுவாரு. இவர் அந்த ஆர்வத்துல வந்து என்னன்னு கேட்கிறார். ஒரு இளைஞன் சில நேரம் பதறிடுவார், தப்பு பண்ணிடுவார். என்ன இளமை அந்த வயது அப்படிதான், அவசரமா ஒரு காரியத்தை செய்ய வைத்து பிறகு வந்து அவர் சிந்திக்க ஆரம்பிப்பார். ரெண்டு பேரும் தகராறு பண்ற நேரம் பனீஸ்வரர்கார கூப்பிட்டு அடிக்கிறான். இவர் அவரை நம்பிட்டார், கூப்பிட்டவர் தந்த ஆள் தானே, எங்க எங்க பனீஸ்வரர் தானே என்று சொல்லி நம்பிட்டார். அவர் சாரடிக்கணும் அடிக்கல. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன மூசா ஒரு குத்து தான் குத்தினார். ஒரு குத்து குத்தினா ஒரு நாள் செத்து போனா கூட இந்த நாள் சட்டப்படி வந்து அவர் கொலை செஞ்சதா வராது. ஒரு சொத்தானே அதுக்கு மன்னிப்பு இருக்கா? அது வந்து தற்பாது கொடுத்துருவாங்க. பல வகையா குத்தினானான்னு கேட்பாங்க. மூசா திருப்பி திருப்பி அடிக்கல, ஒரு குத்து. எப்படி பவரா இருந்திருப்பாரு, எப்படி பாடி பில்டிங் கதைய முடிச்சிட்டார். அடுத்த நாள் வந்தா திரும்ப அதே சண்டை. அப்பதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் சண்டை கேட்க போகலாங்களா, நேற்று தப்பா நினைச்சிட்டோம், இந்த ஆள்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாரா, அவர் பார்த்துட்டாராக இன்றைக்கு எனக்கு அடி கொடுக்க போது போல கத்திட்டார். அது பெருசா போச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அடுத்த நாள் தெரிஞ்சு யாரு கொலை செஞ்சுட்டாங்கன்னு மெசேஜ் போயிடும். அப்போ ஒரு ஆள் ஓடி வந்து சொல்றாரு, ஓடிடுங்க, ஊர்ல இருந்தா ரொம்ப கஷ்டம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே பயந்தவராக, அவங்க புடிச்சிருவாங்க நினைச்சவரா, அப்படியே வர்ற வந்தா இப்ப என்ன துவா கேட்கணும் சொல்லுங்க பாப்போம். நீங்க இந்த நாட்டை விட்டு போயிட்டீங்க, அல்லது உங்களுக்கு ஏதோ ஒரு பாஸ்போர்ட் விசா தந்து உங்களை அனுப்பிட்டாங்கன்னு வைக்கிறேன்,
நீங்க ஒரு புதிய நாட்டுக்கு போறீங்க, உங்களுக்கு உட்கார இடம் இல்ல, தூங்குறதுக்கு பெட் இல்ல, ஒரு வீடு இல்ல, தொழில் இல்ல, ஒண்ணுமே தெரியாது, கடுமையா பசிக்குது, நீங்க பயமேட்டா ஒண்ணுமே கொண்டு வரல, உங்க பேங்க் பேலன்ஸ் ஜீரோ, உடுத்த உடுப்போட வந்திருக்கு. இப்ப உங்களுக்கு என்ன தேவை? ஒரு தொழில் தேவை. நீங்க வாழ்றதுக்கு ஒரு ரூம் எடுக்கணும், சாப்பிடறதுக்கு பக்கத்து ஹோட்டலுக்கு போய் சாப்பிடணும். இப்ப இதுக்கு என்ன குவாலிபிகேஷனோட வந்தீங்க? இப்ப என்ன சொல்ல போறீங்க? இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி என்ன ஜாப் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? நான் ஃபிரோன் அரண்மனையில இருந்தேன்னு சொல்லலாமா? சொன்ன அவர் போய் சொல்லிக் கொடுக்க மாட்டானா? இப்ப நீங்க கொலை செஞ்சுட்டு வந்திருக்கீங்க, என்ன சொல்லலாம்? நான் கொலை பண்ணிட்டு வந்திருக்கேன்னு தான் சொல்லலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நேரத்துலதான் ஒரு துவா கேட்கிறேன். அல்லாஹ் ஏன் இதை சொல்லி காட்டுறான் தெரியுமா? நீங்க குர்ஆனில் நபிமார்கள் கேட்கிற துவா வேற. சாதாரண மனிதர்கள், இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த நபி இல்லை, அவர் கேட்ட இந்த துவாட பரக்கத்தை மட்டும் புரிஞ்சுக்கண்டா. பரக்கத் என்றால் என்னன்னு நம்ம புரிஞ்சிடும். அவர் என்ன செய்கிறார்? அந்த ஊருக்கு போனாலும் அவர் கல்பு நல்லது. அல்லாஹ் ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கிறான்டா. நாம நினைக்கிறோம் ஒரு மனுஷன் நல்லா தேர்ந்தெடுக்கிறான்டா. என்ன என்ன சல எப்படி? வல்லாஹி, நான் படித்த குர்ஆனில் அல்லாஹ் அப்படி தெரிவு செய்ததை நான் ஒரு போதும் பார்க்கல. அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், நாம் பார்க்கிற பார்வை இவ்வளவு டேலண்டடா. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் தான் அல்லாஹ் நபியாக தேர்ந்தெடுக்கிறேன். ஐசக் நியூட்டன் தான் அல்லாஹ் நபியாக தேர்ந்தெடுக்கிறேன். தாமஸ் அல்வா எடிசன் ஏண்டா, அவங்கதான் அவ்வளவு இன்டெலிஜென்ட். அப்படி மூசா நபி தனக்கு நபித்துவம் கிடைக்கிற நேரம், அல்லாஹ் தன்னை தேர்ந்தெடுக்கிற நேரம், மூசா நபி சொன்னார், யா அல்லாஹ், நான் குவாலிஃபைடே இல்லையா அல்லாஹ், எனக்கு இந்த ஜப்ப தர்றீங்களே அல்லாஹ், ஃபிரௌன் போய் பேச சொல்றீங்களே, நான் எப்படி அல்லாஹ், நான் திக்குமாய், நான் திக்கி திக்கி பேச நான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் மூசா, நான் சொல்லுவது கேளுங்க மூசான்றாங்க. அல்லாஹ் யார தேர்ந்தெடுத்த? ரசூலுல்லாஹ். எழுத தெரியாது, படிக்க தெரியாது, உம்மி நபி, அனாதி. அல்லாஹ் சொன்னா இந்த உலகத்துல எனக்கு ரொம்ப பிடிப்பு நீங்க, என்ன குவாலிபிகேஷன் நீங்க கேட்டீங்கடா? ஒரு குவாலிபிகேஷன் சொல்லல. சாதாரண இந்த பள்ளியில எழுந்து தெரியாத ஒருவர் எழும்பி நின்றா நீங்கள் கேட்பீர்களா? நீங்கள் பேச்சை கேட்பீர்களா? இந்த உம்மத் தன்னுடைய கல்வியை பறிக்கொடுத்த ஹாத்தமுல் அன்பியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் பார்க்கிறேன், அதாவது நீங்க சூரத்துல் கௌம் எடுத்து பாருங்க, ஒரு இளைஞர்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். அவங்க யார்? எல்லா பெரிய ஷேக்மார்கள், எல்லா அல்லாமாக்கள், எல்லா முஃப்திகளுக்கும் நடக்குது. அல்லாஹ் அந்த கிளிப்பை மட்டும் எடுத்து குர்ஆனுக்குள்ள போடுறான்டா. அது எவ்வளவு இம்பார்ட்டன்டான கிளிப்பா இருக்கு. இந்த பயான் குர்ஆன்ல வராது, நாம பேசுறது வராது, நாம கொடுக்கிற தர்மம் வராது. அல்லாஹ் சூஸ் பண்ணி முடிச்சிட்டானல்லாஹ், சூஸ் பண்ணினதுல அந்த இளைஞர்கள் அவ்வளவு காலம் தூங்கினார்கள். அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அல்லாஹ் என்ன சொல்லிருக்கணும்? அவங்க இவ்வளவு ஹையஸ்ட் நோ, கல்புல தூய்மை, அந்த இளமையில தனக்கு எல்லா பாசமும் இருக்கு, எல்லாம் இருக்கு, அந்த நரம்புல அந்த துடிப்பு இருக்கு, அந்த எல்லாம் இருக்கிறவர்கள் அல்லாஹ்வுக்காக ஒரு குகைக்குள்ள ஒதுங்கினார்கள். அந்த இளைஞர்கள் எந்த இளைஞர்களும் செய்யாத ஒரு வேலை பண்ணினார்கள். ரோட்டுல நையாண்டி பண்ணி, நாலு பொம்பளைக்கு கேவலப்படுத்தி, ஏதாவது விசில் அடிச்சு நாலு வேலை பண்ணி, முதல்ல நாங்க பாத்திருக்கிறோம். இது ரமலான் காலத்துல வேணும் என்றே பூவாசம் வச்சிருப்பாங்க. இப்ப எல்லாம் இல்ல, வீட்டு வாசல் இங்க இருக்கிற பூவாசம் தூக்கி அங்க வைக்கிறது, நைட்டுக்கு பெல் அடிச்சுட்டு ஓடுறது, இளமைகள் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு எவனாவது தண்ணியை ஊத்துறது. இப்படி ஒரு இளைஞர் கூட்டம் இல்ல, அல்லாவுக்காக கோயில ஒதுக்கின இளைஞர் கூட்டத்தை எடுத்து எல்லா அல்லாமாக்களுக்கு அவங்கதான் பாடம் நடத்துற முஃப்திகள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் தெரிவு செய்வது கல்பாக. அதனால் சொல்லுகிறேன், ஒருவர் பேசுகிறார், அவர் அறிஞர், அவர் அல்லாமா, அவர் முஃப்தி, அது எல்லாத்தையும் தாண்டி ஒருவர் பள்ளியிலே நிற்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அதாவது முடி, அந்த முடி வந்து அரபு நாட்டில் பிரயாணம் பண்ணா மண்ணெல்லாம் பட்டு அந்த முடி அப்படியே சுருண்டு போயிடும், பார்த்துருப்பீங்க, அப்படியே ஒரு வகையா வந்துடும். அந்த மாதிரி ஒரு முடி உள்ளது யாரும், அதாவது அவர் ரொம்ப பிரயாணி, வீட்டு வாசலுக்கு யாரும் கௌரவம் எடுக்க மாட்டார். ஆனால் அல்லாவிடம் கையேந்தினால் அல்லாஹ் அவருக்கு கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க. ரசூல்
அப்படிப்பட்ட யார் வீட்டுக்கு மரியாதை இல்லாத அல்லாஹ்விடம் கண்ணியமானவர் தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார், அதனால நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல இந்த சபையில நம்ம எல்லோரும் நிக்கிறோம். இங்க ஆக சிறந்தவர் நீங்க நினைச்சிடக்கூடாது. இங்க தொழுவித்தவர்கள் பேசுற நான் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்ன அக்ரமக்கும் இந்த அல்லாஹ் அக்ரம். இந்த சபையில் ஒரு தக்வாதாரி இருப்பார், அல்லாஹ் அல்லாஹ் எங்களை தெரிவு செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய அவர் தான் அல்லாஹ்விடம் சங்கையான. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அதனால் தீன் மிக தெளிவானது. இது கல்புல மாற்றம் இல்லை என்றால் நீங்க பள்ளி நிர்வாகியாகி வேலை இல்லை, நீங்கள் என்ன பண்ணி வேலை இல்லை, அல்லாஹ்வுடைய நீங்க மாற்றம் வர. அதனால ஒரு விஷயத்தை கவனமா நீங்க புரிங்க. இந்த மாற்றத்தை தருவதற்கு தான் இஸ்லாம் சில நம்பிக்கை தஸ்கியத்து நஃப்ஸ், இந்த நஃப்ஸை தூய்மைப்படுத்துற ஒரு தெளிவான ஒரு பாடம் இருக்கு. சரி, அந்த பாடத்தை இருக்கிறதுக்கு இந்த வரக்கத்தை நான் சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நுழையாரு மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. வந்து அவருடைய கல்வி கொஞ்சம் பாரு, எல்லாம் ஆம்பளே ஊருக்கு புதுசு, ஒரு சுயநலம். பொதுவாக நமக்கு என்ன இருக்கப்பட்ட சுயநலம், ஏதாவது செஞ்சா நம்ம என்ன கேட்போம், எங்களுக்கு என்ன கிடைக்க, இதை செஞ்சா என்ன கிடைக்கும். அல்லாஹ் தெரிவு செய்த அடியார்கள் நீங்க கொஞ்சம் போய் பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும் நம்ம கேட்கவே மாட்டாங்க. அல்லாஹ்விடம் திருப்தி கிடைக்குமான்னு கேட்பாங்க. எதிர்பார்ப்போம். ஒரு வார்த்தை சொன்னாங்களா, அவங்க ஒண்ணு எதிர்பார்க்க மாட்டாங்க. சாப்பிட்டு சும்மா போனாலும் அவங்க பாட்டு கணிப்பாங்க. ஏனென்றால் அவங்க கல்பு அவ்வளவு சுயநலம் என்பது அங்கே இல்லை. ரப்புடைய திருப்தி, ரப்புடைய திருப்தி மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய இல்லையாரு மூசா அலைஹிஸ்ஸலாம் போனா நிறைய ஆம்பளை நிற்கிறாங்க, அவங்க வேலையில பிஸியா நிற்கிறாங்க. ஆளை கொண்டு போய் தண்ணியை கொடுக்குறாங்க ஒரு கிணறுல. இப்ப ரெண்டு பொம்பளைகள் அங்க நிக்கிறாங்க. ஒரு இளைஞர் ரெண்டு பொம்பளையை கண்டா என்ன செய்வாங்க, என்னமான்னு கேட்கிறாங்க. சரி பரவாயில்ல, சும்மா பேசுறது கேட்கிறாரோ, என்ன விஷயம் அவங்க ரெண்டு பேரும் இப்படி நிக்கிறீங்க. வல்லாஹி அவருடைய கல்புல என்ன இருக்கண்டா, ரெண்டு பொம்பளை தன்னந்தனியா நிக்கிற நேரம், இத்தனை ஆம்பளை வந்து தண்ணி எடுத்து உங்க ஆட்டையெல்லாம் கொடுக்குறீங்களே, அவங்க வெக்கத்தோட பக்கத்துல நிக்கிறாங்களே, எப்ப அவங்க யாருக்கு இந்த உணர்வு வரலையா, அவன் அப்படியும் பயன் பண்ணல. என்ன தண்ணி கொடுக்கணுமா, ஊருக்கு புதுசா வந்தவரு பேச தயங்கணும், யாருப்பா இவங்கன்னு கேட்கணும், நானே பெரிய பிரச்சனையில வந்தேன், இவங்க பிரச்சனை எனக்கு பிரச்சனை, அதுதான் கேட்பாங்க. ஒரு மூமின் அப்படி ஒரு நாள் நினைக்க மாட்டேன். என் பிரச்சனையை தூக்கி வச்சுட்டு உங்க பிரச்சனை என்னன்னு கேட்டா, அந்த கல்வி அல்ல அப்படி இல்லையாருலே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த கல்வி வர வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி கேட்குறது ஏண்டா, சும்மா பரக்கத்து வராது. பரக்கத்தை நீங்க சும்மா எதிர்பார்க்கறீங்க, நம்ம குவான்டிட்டியில பாக்குது, எத்தனை எவ்வளவு அமௌண்ட் எல்லாம் குவான்டிட்டியில பாக்குது, அது பரக்கத்தே இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ரெண்டு பவுன்ல கேட்கிறான், என்னம்மா, அவங்க சொல்றாங்க, பாப்பா ஷேக் கபீர் ரொம்ப வயசாளியா போயிட்டாரு, வீட்டுல நம்ம பொம்பளை பிள்ளை மட்டும்தான், எங்க வீட்டுல ஆம்பளை இல்லை, இதை எடுக்கணும்னா வாப்பா குறையில அது இதெல்லாம் மேய்ச்சாகணும் அப்படின்ட்டாங்க. ஓரமாகும்மா, நான் கொடுக்குறேன். அவ்வளவு பவரானவரு, அவர் தண்ணி எடுத்து எல்லாம் கொடுத்துட்டு இந்த பொம்பளை பிள்ளைகளோட பேசினாங்க. டெலிபோன் நம்பர் இருக்குதா, அந்த காலத்துல டெலிபோனா இல்ல. இப்ப பேரண்ணம்மா எங்க ஊடு, நான் அங்க என்ன வந்த கொஞ்சம் இன்னைக்கு சாப்பாடு கிடைக்குமா. இது சுய கௌரவம். ஒரு மூமினை பொறுத்து அப்படி நிக்க மாட்டான், யார்கிட்ட இப்படி நிக்க மாட்டான், நம்பிக்கை அப்படி, அவன் கல்வி அப்படி நிற்கும் அல்ல அப்படின்னு. அதனால் அவர் என்ன போறாருண்டா, முடிச்சிட்டாரா, நீங்க எடுத்துட்டு போங்கம்மா. அவர் பாட்டுக்கு போயிட்டார். அவங்க பின்னாடி போகவோ, கொஞ்சம் வாங்க உங்களோட கொஞ்சம் பேச, உங்களை புடிச்சு போச்சதெல்லாம் சொல்லல, ஒரு மரத்துக்கிடல போறாரு. உலகத்துல எவ்வளவோ நடக்கிற நேரம், அல்லாஹ்வுக்கு லட்சணத்துல குறிப்பிட்ட சிலதை வீடியோ பண்ண மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வரண்டா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைச்சிருக்கு. குர்ஆன்ல வருதுண்டா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மெசேஜ் நினைக்கிறேன். ஒரு நிழலுக்கு போறாரு, அவ்வளவு டயர்ட், இதுக்கு மேல ஏல, யார்கிட்ட போய் கேட்கறது, ஒரு மூமின் எங்க கேட்கிறான், அப்படியே மரத்து கடையில உட்கார்ற நிழல்ல போய் உட்கார்ந்து, ரப்பி நீலிமா அஞ்சல்த இலை மின் கயிறின் பக்கி, நீ இறக்கக்கூடிய நிலவுல நான் இருக்கிறையா அல்லா, தேவையுள்ளவனா இருக்கிறையா அல்லா, எனக்கு ஒண்ணுமே இல்லையா அல்லா, எனக்கு உடுக்க உடுப்பு இல்லை,
இப்ப உம்மா இல்ல, இருந்த அரண்மனை இல்ல, எங்க குடும்பம் இல்ல, நான் பண்ணி அவர் தப்பு பாவமன்னிப்பு கேட்டுதான் வர்ற. யாரெல்லாம் நான் கொலை செஞ்சது வேணும்ன்ற எல்லாம் மன்னிச்சது, அது அமலு செய்தான். செய்தான் வேலையாலாம் நான் அடிக்க போல செய்தான் வேலை. அந்த தௌபாவை செய்கிறார், அல்லாஹ் ஏற்றுக் கொள்கிறான். அவர் இப்பொழுது ஒரு தர்மத்தை கொடுத்து விட்டார், கையில ஒண்ணுமே இல்லாம ஒரு தர்மம் கொடுத்தவருக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்வான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே கவனமாக புரிந்து கொள்ளுங்கள், இதுதான் பரக்கத்துக்குரிய வேலை. ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. அல்லாஹ் முத்தக்கீன்களுக்குரிய ஃபர்ஸ்ட் பண்பா சொல்றான், ரமலான் தக்குவாவை தருவது. அவங்க எப்படிப்பட்டவங்க, அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஹி வல் நஃரா, அவர்கள் செழிப்பிலும் கொடுப்பார்கள், வறுமையிலும் கொடுப்பார்கள். அங்க குர்ஆன்ல அம்பாலன்னு வரவே இல்லை, பணத்தை கொடுப்பாங்கன்னு வரல. நீங்க நேரத்தை கொடுக்குறீங்களா, அதுவும் வரும். அல்லதீன யுன்ஃபிகூன செலவழிப்பாங்க, எதன்னு தெரியாது, ஃபிஸ் ஸர்ராஹி வல் நஃரா, எல்லாத்தையும் அவங்க நேரம் காலம் மனம் எல்லாத்தையும் ரப்புக்காக வேண்டி எதிலையும் செலவழிப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி, கணக்கு பார்த்து கொடுத்தால் அல்லாஹ் உங்களுக்கு கணக்கு பார்ப்பான். அதாவது கணக்கு பார்த்து கொடுத்தா கணக்கு இல்லாம கொடுங்க அர்த்தம் இல்ல, உங்கள்கிட்ட இருக்கிற நேரம் கொடுக்க முற்படுங்க, கொடுக்க முற்படுங்க, அதெல்லாம் கணக்கு பார்த்தீங்கன்னா. அதுக்காக வேண்டி எல்லாத்தையும் கொடுங்க. இஸ்லாம் சொல்லல, யாராவது வந்து கேட்டா எவ்வளவு கூட கொடுக்கணும் அவ்வளவு கொடுங்க. நீங்க அதை கணக்கு பார்த்தால் அல்லாஹ் உங்க விஷயத்தில் கணக்கு பார்ப்பாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப அவர் தர்மம் பண்ணிட்டார், பண்ணி போட்டு அல்லாஹ்விடம் கேட்டார், இந்த துவா கபூலாக எத்தனை அவர் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளவு நேரம் இவர் கேட்ட துவாவுக்கு என்ன வெகுமதி தெரியுமா, கிட்டத்தட்ட 8க்கு மேற்பட்ட ஆண்டுகள். இப்ப உடனே கன்ஃபார்ம், ஒரு ஜப்புக்கு போறாரு, தெரியாத நாடு வேற மொழி, அவர் போய் பைலட்டா கொடுக்கிறாரு, எனக்கு தரணும் அந்த ஜப்ல ஆன் தி ஸ்பாட். அவருக்கு 10 இயர்ஸ்க்கு அவர் ஃபேமிலி லைஃப்க்கு ஃபேமிலி விசா, அவருக்குரிய அக்கமடேஷன், ஃபுட், ஃபேமிலிக்குரிய எல்லாம், ஒரு பெஸ்ட் ஃபேமிலி எல்லாத்தையும் ஆன் தி ஸ்பாட் 1 மினிட்ல கிடைக்குமா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவ்வளவுதான் துவா. அல்லாஹ் சொல்றான், ரெண்டு பொம்பளைங்க ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டுல வாப்பிட்ட போய் கதைலாம் சொல்லிட்டு தம்ஷி அலஸ்தியா, அல்லாஹ் சொல்றான் நடந்து வரல, நடந்து வர்றான்டா, தம்ஷி நடந்து வந்தாங்க, அலஸ்தியா சேர்த்து சொல்றான். ஒரு பொம்பளை எதுக்கு வெக்கத்தோட நடந்து வருவா, ஒரு பொம்பளை வெக்கத்தோட நடந்து வர்றான். ரெண்டு பேர் வராங்க, இப்ப ஒரே ஒரு ஆள் வர்றாங்க, இன்ன அபி எங்க வாப்பா உங்களை கொஞ்சம் கூப்பிடுறாரு, எங்களுக்கு நீங்க தண்ணி எடுத்திருந்தீங்க தானே, அதுக்கு கூலி தரணுமா, எங்க வாப்பா கொஞ்சம் கூப்பிடுறாங்க, வாப்பா கூப்பிடுறாங்களா, அவ சொல்லிட்டு போயிட்டா. இவரும் போறார், அவ வந்து வெக்கத்தோட வந்தாண்டா, ஏதோ அவ வெக்கத்துல ஒரு மெசேஜ் கொடுக்கறா, அவ்வளவு விருப்பம் பண்ண மாதிரி ஒரு மெசேஜ் கொடுக்கறா. சோ வீட்டுக்கு போய் வாப்பாட்ட இவர் பேசுறாரு, வாப்பாட்ட எல்லா கதையும் சொல்ற, ஒரு பொய் சொல்ல. அவர் சொல்றார், நான் கொலை செஞ்சிட்டேன், எங்க ஊர்ல இப்படி ஆச்சு, நான் இங்க வந்துட்டேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கொலை செஞ்ச ஒரு ஆளுக்கு உங்க புள்ளைய கொடுப்பீங்களா, ஏய் கொலைகாரன். அவர் கொலை செஞ்சது எப்படி தெரியுதுண்டா, அவங்க வாப்பா சொல்றாரு, போட்டுட்டான். அவங்க வாப்பா என்ன சொல்றாருண்டா, ரெண்டு பேர்ல ஒரு ஆள் பேசிட்டு நிக்கிறாங்க, அவங்க வாப்பா இவருக்கு வேலை கொடுக்கல, எங்க ரெண்டு பிள்ளையில ஒரு பிள்ளைய உங்களுக்கு திருமணம் முடிச்சுதாங்க நான் விரும்புறேன், யாராவது போய் நான் கொலை பண்ணிட்டு இருந்தா திருமணம் கொடுப்பாங்களா, எனக்கு ஊடு வாசல் இல்லைன்னா திருமணம் முடிச்சு கொடுப்பாங்களா, நான் இப்பதான் வந்தவரு, இப்பதான் ஒருத்த உடுப்போட நிக்கிறேன் கொடுப்பாரா. மகருக்கு 8 வருஷம் வேலை செய்யணும், அந்த வீட்டுல சாப்பாடு, மனைவி புள்ள குட்டியோட அருமையான ஒரு வீடு தான் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியாக இருக்கு பேரு பரக்கத். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய ஒரு துவா பரக்கத் பொருந்து. இந்த ரமலான் ஷஹ்ருல் முபாரக், பரக்கத்தான ஒரு மாதம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வத்தால எங்களுடைய துவாக்களுக்கு அந்த பரக்கத்தை வச்சுட்டான் வைங்க, அது எங்கேயோ போய் லைஃப் லாங். அப்படிப்பட்ட தீன் இதை நம்பினார்கள், சஹாபாக்கள் அதை கண்டார்கள். இன்னொரு அதாவது ஒரு செய்தியை சொல்லி நாளைக்கு பரக்கத்தான அடியாரெல்லாம் மாறுவது எப்படி, அதுக்குரிய பண்புகளை எப்படி சேர்க்கணும்னு பார்ப்போம். இன்னொரு செய்தி உங்களுக்கு தெரியும், அதாவது ஹாஜர் அம்மா கேட்ட ஒரு துவா, ஒரே ஒரு துவா. இப்ப நான் சொல்ல போறேன், நபிமார்கள் இல்லை,
நபிமார்கள் கேட்கிற துவா நம்ம வேறே வைப்போம். சாதாரண அடியார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியாகல, இதே மாதிரி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன பண்றாங்க, சலாமுன் அலைஹா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு போயிட்டாங்க உங்களுக்கு தெரியும். அப்ப நம்ம பின்னாடி பின்னாடி வர்றாங்க, கடைசியா ஒன்று சொல்றாங்க, அல்லாஹ் இப்ராஹிம் அல்லாஹ் ஏவினாங்களா ஆமான்ட்டார். அப்படி நான் மட்டும் போயிட்டாரு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு பின்னாடி திரும்பி பார்க்கல, அவர் அங்கே இருந்து இவங்க எங்க இருக்கிறாங்களோ அது தெரியாமல் காபத்துல்லா பக்கம் திரும்புற ஒரு மலைக்கு மேலே. ஏன் இது புகாரில் இந்த செய்தி இப்படி வருவது, அவங்கள பார்க்காம வைஃபும் பிள்ளையும் ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒருவர் பார்த்தார், பச்சை உடம்பு, பால் குடிக்கும் பருவத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம்டா, இத கண்ட எந்த ஒரு மனிதரும் தாங்க மாட்டார். அல்லாஹ் சொல்லிட்டான், இப்ராஹிம் விட்டுட்டு போங்க, இது காலுக்குரிய ட்ரைனிங் இல்ல, கைக்கு கொடுக்கிற பயிற்சி இல்ல, கல்புக்கு கொடுக்கிற பயிற்சி, கல்புக்கு கொடுக்கிற பயிற்சி அல்லாஹ்வுடைய நல்லடியாரு. இந்த பயிற்சி சாதாரண ஒரு பயிற்சி இல்ல, விட்டுட்டு போகணும்னே. ஆனா அல்லாஹ்வுடைய கோபடல் இவர் ஒரு துவா கேட்கிறார், ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத்தி பிவாதி கைரி ஜி ஜரை. இந்த பயிற்சிகள் மஹரமுடைய துவா கேட்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் போய் காபத்துல்லா பக்கம், அப்படின்னா காபத்துல்லாவுடைய இந்த திசைக்கு அவர் திரும்பினார், இவர்கள் தெரியாத விதத்து. ஏனென்றால் அவர் போகிற நேரத்திலே அந்த அம்மா பின்னாடி வரப்போக்களே இப்ராஹிமுக்கு திரும்பி பார்க்கல, அவர் புல்ல, அவர் அவ்வளவு நேசிக்கக்கூடியவர் அவங்க புல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த புல்லுக்கு அந்த புள்ளையுடைய விஷயத்துல துவா கேட்டவர் அவருக்கு புல்ல கிடைச்சிருக்குது. இப்ப திரும்பி பார்க்காம போறான்னு அவருடைய கல்புல இறுகி பிடிச்சிருக்கிறார். கேட்ட இந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, கொஞ்சம் போல தண்ணி ஈச்சப்பழத்தையும் கொடுத்துட்டு போறாங்கடா, இது எப்படிப்பா இது, அதாவது கடைசி அல்லாஹ் தான் நேவினானா, அப்ப அல்லாஹ் பார்த்துருவான்டா. சுபஹானல்லாஹ். அதனாலதான் இன்னைக்கு அத்தகைய அத்தில கமா பாரத்த அலா இப்ராஹிம் அலா ஆல் இப்ராஹிம், ரசூலுல்லாஹ்வுக்கு நம்ம எப்படி பரக்கத்து கேட்கிறோம், இப்ராஹிம் நபிக்கு செய்த பரக்கத்து மாதிரி, அவங்க குடும்பத்துக்கு செஞ்ச பரக்கத்து மாதிரி. அந்த அம்மா தண்ணி குடிச்சிச்சு, பள்ளத்தாக்கில பக்கா பள்ளத்தாக்கில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்ப யாரும் ஒரு ஜீவன் கூட இல்லை. இன்றைக்கு வேர்ல்ட்ல ரஷ்யான சிட்டி மக்கா, அந்த அளவுக்கு ஒரு ஸ்கேஃபோல்ட் வேர்ல்ட்ல, அந்த அளவுக்கு பாலைவனத்தில் இப்படி பெரிய வெட போகுதுண்டா, அவ்வளவு எல்லா ஹோட்டல்ஸும் ஃபில் ஆயிருக்கு. பேசிக்லி வேர்ல்ட்ல நான் கேள்விப்பட்டதுல பொதுவா ஹோட்டல்ல வந்து பெரிய ஒரு ரிசப்ஷன் வச்சிருப்பாங்க, மக்கா உள்ளதான் ரொம்ப சின்னதா வச்சிருப்பாங்க, பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் அங்க எலக்ட்ரேட் ஸ்கேஃபோல்ட் இருக்கீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப வேர்த்து, அவ்வளவு டூரிஸ்ட் அங்க வருவாங்க உம்ராக்கு ஹஜ்ஜுக்கு எல்லாத்துக்கு. அந்த பள்ளத்தாக்கு வந்து அவர் சின்ன ஏரியாக்குள்ள இருப்பணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாருமே இல்லை. அல்லாஹ் எதுக்கு தேர்ந்தெடுக்க போறான் தெரியுமா, அந்த ஊருடைய ஃபர்ஸ்ட் குடும்பத்தை அல்லாஹ் தெரிவு செய்ய போறான். சோ அதெல்லாம் சாதாரண சின்ன வேலை கொடுத்து சின்னதா கொடுக்க, சோ எக்ஸ்பென்சிவ். அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் குடும்பம் ஆகுதுண்டா, நம்ம எல்லாருடைய நன்மையும் அவங்களுக்கு போகணும்டா, அவங்க தொழுது அதுக்கு பின்னாடி எல்லாரும் தொழுது கோடான கோடி நன்மை அவங்கள்ட்ட போய் சேரணும்டா, அதுக்கு அவங்க நிறைய வேலை கொடுக்கணும், நிறைய வேலை கொடுக்கணும், அதுக்கான கல்விகளை எல்லாம் தெரிவு செய்தார். நாம நினைக்கிற குவாலிபிகேஷன்ஸ் வேற எல்லாம் அப்படிங்கிறாரு. ரப்பு கேட்கறது இஹ்லாஸ், ரப்பு கேட்கறது தூய்மை, ரப்பு கேட்கறது நம்பிக்கை ஈமான், இதுதான் ரப்பு கேட்பது. இப்ப ஹாஜர் அம்மா என்ன பண்றாங்க, அவங்க இப்ப கிணத்து தோண்டுறதுக்கு அவங்களுக்கு சக்தி இல்லை, இங்க தோண்டினா தண்ணியும் வராது, எடுத்து ஏதாவது தோண்டி பார்க்க மாட்டாங்களா, அவங்களுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கு, புள்ள துடிக்குது அவங்க பால் குடி தண்ணி குடிச்சா பாய் வரும், புள்ளை கொடுக்கலாம், புள்ளைக்கு ஏதாவது பண்ணணும், புள்ள துடிக்குது, ஒரு தாய் துடிச்சிருவா. இப்ப என்ன ஆயிடுச்சு, பார்க்கிறார்கள் அவங்களுக்கு தெரிகிற ரெண்டு மலைகள் இருக்கு, ஷஃபா மருவா, ஒரு பெண் ஓடுறாண்டா மலைக்கு மேல ஏறுறாண்டா. அதுவும் இன்றைக்கு நாம சாதாரண ஏர் கண்டிஷன்ல கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கு போயிட்டு வர்றது, போறது அரை கிலோமீட்டர் வர, மூன்றரை கிலோமீட்டருக்கு ஏழு தடவை போனா சாதாரண டைல்ஸ்ல, அதுல போக்களே சம்சம்ப தலையில ஊத்தணுமா கால ஊத்தணுமா உம்ரா செய்யற நேரத்துல. அந்த அம்மா இது இப்ப கல்லு மலைக்கு அவங்க வந்து வெக்ஸ் அடிச்சு இது பண்ணி மலையேற வேலைதான் நமக்கு இல்ல, நடக்கிற வேலைதான் இருக்குது. மலை வந்து இப்ப வெக்ஸ் அடிக்கப்பட்டு சும்மா காட்டிருக்கிறாங்கதான் மலை. அந்த அம்மா அந்த மலைக்கு மேல ஏறி யாராவது தூரத்துல வருவாங்களான்னு பாக்குறாங்க. அல்லாஹ் காட்டுல சும்மா உட்காருங்க, ஒரு துவா கேட்க முன்னாடி அல்லாஹ் கொஞ்சம் அந்த நம்பிக்கையை கொடுக்க. அந்த அம்மா அங்க ஏறி எட்டி பாக்குறாங்க இல்லையா, அடுத்த பக்கம் போறாங்க, என் புள்ள துடிக்கிறே. பலஸ்தீன மக்கள் துடிக்கிறார்கள் பசியில, ரப்பு கைவிட மாட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு குழந்தை துடிக்குது பாலைவனத்தின் நடுவுல,
பாலைவனத்தில் என்ன சத்தம் கேட்டா என்ன நடக்கும்? யாராவது வருவாங்களா? எங்க போய் கேப்பீங்க? நடு பாலைவனத்தில் யாரும் இல்லாத ஒரு பெண்ணும் குழந்தையும் மட்டும் இருந்தா அவங்க உயிர் வாழ மாட்டாங்கன்னு முழு உலகமே சொல்லுங்க. யார்கிட்ட போய் கேளுங்க? படிச்ச எல்லாரும் சொல்லுங்க, நடு பாலைவனத்தை இன்றைக்கு போட்டு போவோம், இன்றைக்கு போட்டு போவோம், இப்ப உயிர் வாழ முடியுமான்னு கேளுங்க. எவ்வளவு கிலோமீட்டர் நடக்கணும்? சவுதியில இப்ப குடியிருப்பு இல்லாத பிரதேசத்துல போட்டா ஒண்ணுமே கொடுக்காம எப்ப அவங்க சிட்டிக்கு போய் சேருவாங்கன்னு சொல்லல. இப்பதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்க அவர் குதிய வைக்கிற அங்கிருந்து தண்ணி வரும். அந்த துவாட பறக்கத்து இன்னும் முடியல, அந்த ரிஸ்கிட பறக்கத்து இன்னும் முடியல. இன்னும் வேர்ல்ட் வைட், அதாவது பிளைட்ல உங்களுக்கு பேன் பண்ண ஒரு ஐட்டத்துல மெயின் லிக்விட்ல தண்ணி. நீங்க ஹேண்ட் லக்கேஜ் என்னோ நாங்க தர்றோம், அதை கொண்டு போய் கொட்டையில போகணும். லக்கேஜ்ல போட்டாலும் சில நேரம் எடுத்துருங்கன்னு பிளைட்ல அதுக்கெண்டே ஒரு ஏரியா செட் பண்ணி ஜம்சம்க்கு. அது சவுதி பிளைட் மட்டும் இல்ல, நீங்க ஸ்ரீலங்கா வரையில அதுக்கு வரும். வேர்ல்டு வைடா ஜம்சம் அனுப்பப்படுத்த ஜசீரத்துல ஆரம்பம், ஆரம்பம் மண்ணில இருந்து பாலைவனத்துல இருந்து அதுல பறக்க தின்ன முடியல, அதுல பறக்க தின்ன முடியல. என்றாலும் ஒரு விஷயத்தை சொல்றேன், நம்ம பணத்துல நம்பிக்கை வச்சிருக்கிறோமா, பரக்கத்துல நம்பிக்கை வச்சிருக்கிறோமா என்பதை நாம புரியும். நம்ம கல்புல தீன் வந்தால் நாம் பரக்கத்துல நம்பிக்கை வைப்போம், பணத்திலே அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அதனால் இன்ஷா அல்லாஹ் ரமலான் மாதம் நமக்கு வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் ஏழை எளியவர்கள் நிறைய பேர் நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், உங்கள்கிட்ட எவ்வளவு இருக்கிறோம் சைத்தான் உங்க காதல நிறைய சொல்லுவார். அல்லாஹ் உங்களுக்கு தந்தது கொடுக்கிறது, உங்க குடும்பத்துக்கு போக மீதம் கொடுக்கிறது. கவனமா புரிஞ்சுக்கோங்க, நீங்க சேமிச்சு வச்சு நீங்க பிளான் போட்டா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதாவது அடியான் என்னை பத்தி எப்படி நினைக்கிறானோ அப்படித்தான் அவன் விஷயத்தில நடந்து கொள்ளும். நீங்க என்னை பத்தி எப்படி நினைச்சீங்களோ அப்படிதான் அல்லாஹ் தருவான்னு நீங்க நம்பிறீங்கன்னா நிச்சயமா தருவான். உங்க பணம் உங்களை காப்பாத்துமா நீங்க நினைச்சீங்கடா ஒரு நாள் வரும், அந்த பணத்தை நீங்க பார்த்து ஏமாறி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதான் அன்றைக்கு நான் சொன்ன அம்பானி, அதாவது அவருடைய மகனுக்கு திருமணம் முடிச்சு வச்சார் 1000 கோடி அம்பானி சொத்துல 0.001 என்ற மாதிரி சொன்னாங்க. அம்பானி மார்க் சக்கர்பர்க்கையும் கொண்டு வந்தார், இந்தியாவில் ஆக ஃபேமஸ் ஆனவங்க கொண்டு வந்துட்டார். முழு வேர்ல்டு அம்பானுடைய திருமணத்தை பேசுற அளவுக்கு மீடியாக்கள் அதை கொண்டு வந்து ஒரு ஹைலைட் ஆன மெசேஜா வச்சார். ஆனா அம்பானியுடைய மகனுக்கு தான் திருமணம், மகன் மைக்க பிடிச்சி பேசுறார். என்ன பேசுறார் தெரியுமா? அதாவது நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி எங்க வாழ்க்கை இன்பமான ஒரு வாழ்க்கையில் அவர் அந்த வார்த்தையை சேர்த்து சொல்றாரு, நான் லக்கி. என்ன எங்க டேடா ரொம்ப பெரிய ஆள், வேர்ல்ட் டாப் 10, இந்தியாவில் நம்பர் 1, அவ்வளவு பெரிய சொத்து, அவ்வளவு பெரிய பணம், சாதாரணமா நம்ம நாட்டில் உள்ளவங்க நினைச்சும் பார்க்கிறாரு. அம்பானி யாரண்டு? அம்பானி மகன் சொல்லுகிறார், அதாவது என்ன லக்கி. ஆனா ஒரு வார்த்தை சொல்கிறார், அவங்க வாப்பா நிற்கிறார், முழு பேரும் பார்க்கிறாரு. நீங்க நினைக்கிற மாதிரி பக்கத்தை பார்த்து சொல்ற, நீங்க எல்லோரும் நினைக்கிற மாதிரி என் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இல்லை நினைக்காதீங்க, நிறைய துன்பங்களுக்கு மத்தியில தான் அப்படி திருமண விழாவில் அவர் பேசுகிறார். அல்லாஹ் வெளியே கொண்டு வந்து காட்டுகிறார். மக்களே, இந்த தூய்மையான மார்க்கத்தை அடைந்தவர்களுடைய திருப்தியான கல்வி, அவருடைய சந்தோஷம், அந்த மன மகிழ்ச்சி எப்படி என்ற பெருமதி அல்லாஹ் கொண்டு வந்து காட்டுகிறார். பாலைவனத்து வரலாறு இப்ப பார்த்து இதோட கொண்டு வந்து ஒப்பிட்டு பார்த்தா சுபஹானல்லாஹ், அது எங்கேயோ போய் நிற்கு. அவர் என்ன சொல்ற, நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி ஒரு லைஃப் ஒன்று எனக்கு இல்லை, ஆனால் என் லைஃப்ல எப்ப நான் இவ பார்க்கிறேனோ அவர் மனைவி நான் பார்த்தனோ நான் அதனோட என் லைஃப் மாறுதுன்ற அன்பு சோர்வில் அவர் சின்ன ஒரு இன்ட் ஒழுங்கா யோசிச்சாருண்டா. அம்பானி என்ன சொல்ல வர தெரியுமா? மகன், பாப்பா நீங்க சேர்த்த முழு சொத்தாலையும், நீங்க உங்க உசுரா என்ன நினைக்கிறீங்க, நீங்க சேர்த்த முழு சொத்தாலையும் நான் சந்தோஷப்படுவதை விட யாரோ பெத்த இந்த புள்ளையால நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு சொல்றேன். அதாவது என் பாயிண்ட் மாலைக்கு தான் தொடங்கி இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்ந்த புறம் எது டேர்னிங் பாயிண்ட் சொல்ல போறாங்க தெரியல,
சப்தர் என்னடா நல்லா புரிஞ்சுக்கோங்க, முழு சொத்து அவர் போட்ட முழு சொத்தாலையும் சந்தோஷம் அடையாதவர். ஒரு பெண்ணால் சந்தோஷம் அடைகிறாரண்டா. நாம நினைப்போம் நம்ம பிள்ளைக்கு இதெல்லாம் கொடுத்தா சந்தோஷம் இருக்கு. ரப்புல் ஆலமீன் அந்த கல்புக்கு எப்படி கொண்டு வந்து அது ஹெல்த்தான கல்வா இருந்தா அந்த புள்ளை சிரிச்சு அந்த புள்ளை சந்தோஷப்படும். ஃபைனலா ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறேன், ஏன்னா இன்னைக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் சொன்னேன். நாளைக்கு நம்ம வீட்டுக்கு எப்படி பரக்கத்தை கொண்டு போறேன் இன்ஷா அல்லாஹ் சொல்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு உமர் பின் கத்தா தன் மகனை எப்படி வளர்த்திருந்தான்னு பாருங்க. அவர் சொல்லி கொடுக்கிற மகன் பெருசு அப்துல்லா இப்னு உமர் வாப்பாட ஜனாசா வளர்க்கறதுக்கு ஆயிஷா நாயகிட்ட போங்க. அவர் குத்தி காயப்படுத்தப்பட்டு படுக்க போட்டிருக்கார். அமீருல் முஃமினீன் சின்ன ஒரு லேண்டுக்கு சொந்தக்காரர் இல்ல, பெரிய ஒரு பகுதி அவர் கையில இருக்கு. ரத்தம் போகிற கழிவு எனக்கு ரசூலுல்லா பக்கத்துல அடக்கம் செய்யப்படணும். பெருமைக்கு அல்ல, ரசூலுல்லாவோடு கபர் அங்க நிக்கணும். எனக்கு அல்லாஹ்வுடைய தூதன் மேல வச்ச ஆசை பண்பு அப்படி அன்பு அப்படி. மகனுக்கு சொல்றாரு, மகனே என் சலாத்தை கொண்டு போய் ஆயிஷா நாய்க்கு சொல்லு. குல் உமர் வலா குல் அமீருல் முஃமினீன். அமீருல் முஃமினீன் சொன்னா சொல்லாதீங்க, உமர் சொன்னார்னு சொல்லுங்க போய். சுபஹானல்லாஹ், மகனை எப்படி வளர்த்திருக்கிறாண்டா. அவர் போய் ஆயிஷா அவர்கிட்ட சொன்ன மாதிரியே சலாம் சொல்லி அப்படியே பேசி அந்த மாதிரி செய்யறாருண்டா. பிறகு இப்ப மன்னருக்கு பிறகு அவங்க மகன் தானே வருவாரு, அவங்களுக்கு கூட அவங்க மகன் தானே வருவாரு. ஆட்சியில எல்லாரையும் வச்சுட்டு சொல்றாரு, என் மகனுக்கு ஆட்சியில எந்த பங்கு அப்துல்லா எந்த பங்கு இல்லை. ஏனண்டா சாதாரணமா இன்றைக்குள்ள ஆட்சியெல்லாம் அவர் மகன் அவர் இதெல்லாம் இஸ்லாம் அப்படி சொல்லவே இல்லை. மகனுக்கு ஆட்சி கொடுத்து சொல்றது யாரு, இதான மன்னர் ஆட்சி, அப்படி ஒரு ஆட்சியை சஹாபாக்கு செய்யவே இல்லை. அப்படின்னா அடுத்த ஆட்சி அவர் மகன் தான் வரணும், அவர் ஆட்சி அவர் மகன் தான் வரணும், அப்படி வரவில்லை. பிற்காலத்தில் அவரை கூப்பிடுகிற நேரம் அவர் சொல்லுகிறார், ஆட்சியில எனக்கு பங்கு ஒரு மகன் ஒரு ராஜா மகன். சுபஹானல்லாஹ், எதில் திருப்தி கண்டாங்கன்னு நினைக்கிறீங்க, அவர் அவ்வளவு பெரிய லேண்டுக்கு சொந்தக்கார். நான் சொன்ன உமர் பின் கத்தாபுடைய ஆட்சியை பொறுத்தளவில் சஹாபாக்களுடைய ஆக வறுமை, வறுமை கோட்டை கீழே வாழ்ந்தவர்களும் உலகத்தில் மிகப்பெரும் செல்வந்தரை பார்க்கணும், அதே ஆள் அதிகமானவங்க போய் பார்க்கலாம். சாப்பிட வழி இல்லாதவங்க கவர்னரா நின்றாங்க, ஒரு ஏரியாவுடைய பெரிய கவர்னர். ஒரு காலத்துல சாப்பிடுக்கு வழி இல்லை, அபு ஹுரைரா அப்படி நிற்கிறார், நிறைய சஹாபாக்கள் நிற்கிறாங்க. வறுமையும் பார்த்தார்கள், பணத்தையும் பார்த்தார்கள், ஆனா அவங்க மாறல கல். அல்லாஹ்வுடைய நேர்ல அவங்க நம்பினது பரக்கத்துல, அவங்க நம்பினது ரஹமத்துல, அவங்க நம்பினது அவங்க தவக்குள் வச்சாங்க. இந்த எல்லா சித்தாந்தங்களை மெல்ல மெல்ல அமர்ந்து இருந்து படிச்சோண்டா இந்த கல்வராக இல்லைண்டா. இந்த துனியாவுடைய விஷயத்தை நாங்க மயங்கி ஏமாந்து போயிடும். அல்லாஹ்வுடைய புனிதமிக்கிற அல்லாஹ்வுடைய மாதத்துல அல்லாஹ் ஜல்லஷானு தாரா அப்படிப்பட்ட பாக்கியத்தை தரணும் என்பதற்கு நான் ஒரு பாடமாக உங்களுக்கு சொல்லணும். நானும் நீங்களும் இதை புரியணும், எங்க வாழ்க்கை மாறணும். இந்த ரமலான் எங்களை மாற்றணும், எங்க பேச்சுகள் மாறணும், எங்க கோபங்கள் குறையணும், எங்க தர்மங்கள் கூடணும். ஒரு ஒரு நோய்வாய்ப்பட்டார்கள் போய் பார்க்கணும், ஒருத்தர் கீழே விழுந்தார்கள் தூக்கி விடணும். அந்த இறக்க குணம் இல்லை என்றால் ஜென்னாவுக்கு அது சில வேலை தடையாக போய்விடும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார் இந்த கல்புக்குள்ள அதை எல்லாம் வந்தால் இன்ஷா அல்லாஹ் நாம் மாறிவிடுவோம் என்பதை சொல்லிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பரக்கத்து நம்ம வீட்டுக்கு எப்படி வருவது கொண்டு வருவது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்க்கலாம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். என் பேச்சில் உள்ள பிள்ளைகளை அல்லாஹ் ஜல்லஷான் மன்னித்தரக்கூடிய வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.